பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னம்மா நீ உட்கார்றத பார்த்தாலே சரியில்லையே. இந்த தடவை யார் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்க? எப்பவுமே நான் யாரோட சண்டை போட்டேன்னு மட்டும் கேளுங்க. எனக்கு ஏதாவது நடந்துச்சா, என்ன யாராவது திட்டினாங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தோணாது. உங்களுக்கு அந்த குடும்பம் தான் முக்கியம். அவங்க எல்லாரும் நல்லவங்க, நான் ஒருத்தி தான் கெட்டவளா? பெத்த பொண்ணு மேல பாசம் இருந்தா தானே ஏதாவது கேக்குறதுக்கு தோணும். என்னடி ஆச்சு, எதுக்கு இப்ப படப்படன்னு பேசிட்டு இருக்க? உன்னை யாரு என்ன சொன்னாங்க சொல்லு, நாம போய் கேப்போம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அந்த வீட்டுல உள்ளவங்க? என் தங்கம், உன் பொண்ணு ஏதாவது சொல்லிட்டு வந்தா உடனே சண்டைக்கு ரெடி ஆயிருவியா? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுடி. அம்மாவும் மகளும் முதல்ல சண்டை போறதுக்கு தான் ரெடியா இருக்கீங்க. ஆமாப்பா, உங்க எல்லார் கண்ணுக்கும் நான் தான் சண்டைக்காரி. எப்பவும் மத்தவங்க எல்லாரும் நல்லவங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறதுக்கு இங்க யார் இருக்கா? ஏன் பொண்ணு, ஏதாவது பிரச்சனைனா நேர கிளம்பி இங்க தானே வர்ற? அப்புறம் என்ன கேள்வி, எனக்கு யார் இருக்கான்னு சொல்ற? பெத்தவங்க நாங்க எதுக்குமா இருக்கோம்? ஏமா, நீ ஏதாவது நியாயமா சண்டை போட்டுட்டு வந்திருந்தா நாங்க வந்து கேட்கலாம். போன்ல உங்க அம்மா நினைச்சு எங்கிட்ட பேசின பாரு, அத நினைச்சாலே எனக்கு கோபமா வருது. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இவ ஏதோ பிரச்சனையில வந்திருக்கா, அது என்ன ஏதுன்னு கேட்காம குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏய், என்னடி ஆச்சு சொல்லடி முதல்ல. அந்த வீட்ல செவந்தி ஒருத்தி தான் எனக்கு எதிரா பேசிட்டு இருக்கான்னு நினைச்சம்மா, இப்ப கண்டவளும் பேசுறாளுங்க. எல்லாம் அந்த செவந்திய பார்த்து கத்துக்கிறது. யாரடி சொல்ற, உன்னை யாரு என்ன சொன்னா? யாரு? அந்த அர்ச்சனா தான். அவளு அவெல்லாம் ஒரு ஆளு. ஏதோ செவந்தி கூட்டிட்டு வந்த பொண்ணு தங்கறதுக்கு இடம் இல்லாம இருக்காளேன்னு பாவம் பார்த்து தங்க வச்சோம்னா என்னையே கேள்வி கேக்குறாமா அவ? என்னடி கேட்டா உங்கிட்ட? ஏன் குழந்தை பெத்துக்கலன்னு கேக்குறாமா? நான் குழந்தை பெத்தா என்ன, பெத்துக்கலன்னா அவளுக்கு என்னமா? இவளுக்கு அந்த சிவாவா கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனா குழந்தை பெத்துக்க கூடாதான். ஏன் இப்படி பண்றேன்னு எல்லாரும் அவளை கேட்டா அவ பதிலுக்கு என்ன கேள்வி கேக்குறாமா? இன்டைரக்டா எனக்கு குழந்தை இல்லங்கறத குத்தி காட்டுற மாதிரி பேசுறாமா? அவளுக்கு என்னடி வந்தது? எல்லாம் அந்த வீட்டுல இருக்கிறவங்க குடுக்கற தைரியத்தாலதான் அப்படி பேசுறா. முதல்ல என்னதாமா சொல்லணும், குழந்தை வேண்டானு நான் தானே தள்ளி தள்ளி போட்டேன். அதனாலதான் ஊர்ல இருக்கிறவங்களாம் வந்து என்ன கேள்வி கேக்குறாங்க. புரியுமா? இப்ப நீ சொன்ன இதுதான் கரெக்ட். அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் உன்னைய குழந்தை பெத்துக்க வேணாம்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல, நீயே தானே தள்ளி போட்டிருக்க. கல்யாணம் ஆகி வருஷ கணக்கா இப்படியே இருந்தா யாராவது ஒருத்தர் இப்படி குத்தி காமிக்க தானே செய்வாங்க? அதுக்கெல்லாம் கோவப்பட்டு திட்டிட்டு இருந்தா எப்படிமா? அம்மா, நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க, நம்ம ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டு வந்துடலாம்மா. ஏண்டி இது தானடி இவ்வளவு நாள நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப குழந்தைய வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி போட்டது நீ தானே? இப்ப போற வரவெல்லாம் சொல்லிதான் உன் மனசு மாறணுமா? ஏன் பொருணி நீ இப்படி இருக்க? ஏங்க, அந்த டாக்டர் கிட்ட பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, இவளை கூட்டிட்டு போய் பாப்போம். அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனாக்கு வச்சுக்கிறேன். என் பொண்ணு குழந்தை பெத்தா என்ன, பெத்து காட்டி அவளுக்கு என்ன? அந்த அண்ணாமலைய போய் கேக்கணுங்க, உங்க வீட்டுக்கு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படிதான் ரோட்ல போறவங்க வரவங்களெல்லாம் வச்சு அவமானப்படுத்துவீங்களான்னு கேக்கணும். ஏ, அதை விடுறே, முதல்ல ஆகுற காரியத்தை பாப்போம். நான் போய் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ, செவந்தி இருக்காங்களா? செவந்தியா, நீங்க யார் பேசுறீங்க? இல்ல, அவங்க கிட்ட ஒரு பிசினஸ் டீல் பேசிக்கிட்டு இருக்கேன், இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். அவங்க நம்பருக்கு கால் பண்ண, ரிங் ஆயிட்டு இருக்கு, எடுக்கல, அதனால தான் உங்க நம்பருக்கு அடிச்சேன். ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க. ஆ,
செவந்தி, யாரோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கால் பண்ணிருக்காங்க. என்கிட்ட பேசணுமா? போன் நம்பருக்கு எதுக்கு கால் பண்ணிருக்காங்க? யார் அது? தெரியல செவந்தி, உங்ககிட்ட ஏதோ பிசினஸ் டீல் பேசணுமா? அவங்க கால் பண்ணாங்க, நீ எடுக்கலையா? கால் பண்ணாங்களா? யாருன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் வரேன், லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு கொடுக்குறேன். ஹலோ, யாரு? ஹலோ செவந்தி, என்ன வாய்ஸ் தெரியலையா? நான் அசோக் பேசுறேன். அசோகா? அசோக், எனக்கு கொஞ்சம் பர்சனல் வர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிட்டுமா? என்ன செவந்தி, அர்ச்சனை பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காளா? உனக்கு அப்படியே பக்குனா இருக்குமே, இவனுக்கு எப்படி அந்த நம்பர் தெரியுமேன்ட்டு? அசோக், எனக்கு கொஞ்சம் வர்க் இருக்கு, ஃப்ரீ ஆயிட்டு அப்புறமா கூப்பிடுறேன்னு சொன்னேன். என்ன கட் பண்றியா? நீயா கூப்பிடுவ? அப்ப இருக்கு. என்ன செவந்தி, யார் இது? அது ஒண்ணும் இல்ல அர்ச்சனா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டு. அவங்களும் நம்மள மாதிரி தோக்கு, இட்லி பொடி, பருப்பு பொடி இதெல்லாம் பண்றாங்க. நம்ம பிசினஸோட டைப் வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. ஒரு நாள் மீட் பண்ணி பேசினேன், ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பேசும்போது அவங்களோட ஃபுட் குவாலிட்டி நல்லா இல்லை, அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் செட் ஆகல. அது எப்படி உடனே வேண்டான்னு சொல்றது? அவாய்ட் பண்றதுக்காக அப்புறமா பேசலாம்னு சொன்னேன், அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியா? ஏன் செவந்தி, அவங்க டேர்ம்ஸ் தானே சரியில்லை? நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? ஒரு வேலை செட் ஆயிடுச்சுன்னா நமக்கு இன்னும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அர்ச்சனா, அவங்கள வச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணா நமக்கு தான் பேர் கேடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். சரி, ஓகே. இதாங்க பூர்ணிமா, உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன். உங்க யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்களால கண்டிப்பா கன்சீவ் ஆகவே முடியாது.